ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் சர்க்கிள். சிக்கன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா, கண்ணை மூடிட்டு கை தூக்குற ஆளுகள்ல என் ஹஸ்பண்ட் ஒருத்தருங்க. அவருக்காகவே சிக்கன்ல நிறைய வெரைட்டி பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படி பண்ணதுதான் இந்த லெமன் கார்லிக் சிக்கன் ட்ரை. நம்மள பல பேருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் அடிக்டடும் கூட. ஸோ இந்த லெமன் கார்லிக் சிக்கன் ட்ரையை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த லெமன் கார்லிக் சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் நல்லா குட்டி குட்டியா நறுக்கிய பூண்டு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். சீடெல்லாம் எடுத்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு கரெக்டாக அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே ஸ்பைசிக்காக 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர். இந்த சிக்கன் ட்ரை வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மயோனைஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஜூஸ் கூட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதும் சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து செஸ்ட் பீஸ் போன்லெஸ், அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டை விட பார்க்குறதுக்கு எப்போவுமே அழகாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் சென்டரில் ஒரு 2-3 லைன் போட்டு விட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து நல்லா பிடிக்கிறதுக்காக, நல்லா உள்ளே இறங்கும் இந்த மாதிரி லைன் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ எல்லா பக்கமும் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, எல்லா சைடும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் வெயில்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லெமனோட, கார்லிக்கோட, அப்புறம் ஆயில், பெப்பர் இதோட டேஸ்ட் எல்லாம் வந்து உள்ளே இறங்கும். இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியமான ஸ்பைஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பைஸி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஆனால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி எடுத்துட்டு அடுத்தது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக. இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் இல்லை பட்டர் சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் வந்து பெரிய பீஸாக இருக்கிறனால நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக தான் குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். அப்படி இல்லாமல் ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக் ஆன மாதிரி தெரியும், ஆனால் வந்து உள்ளே வந்து அப்படியே பச்சையாக தான் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சிக்கன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பார்ட்டும் ஈவனாக குக் ஆகும். ஃப்ரண்ட், பேக், சைட்லேயும் குக் பண்ணுங்கள். சைடில் வந்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதாவது கரண்டியோ இல்லை ஏதாவது ஹெல்ப்போட நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃபோல் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பக்கமே கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ஃப்ரை ஆனதும் இதுக்கு வந்து சீசனிங் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. எல்லா பக்கமுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சீசனிங்காக தான், ப்ளஸ் இது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் அதை வந்து சாப்பிடும்போது பூண்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அடிஷ்னல் ஃப்ளேவர் இருக்கும். இப்போது நம்மளோட டேஸ்டான லெமன் கார்லிக் சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Take care. Bye-bye.